ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கு முதல்ல வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நந்திவர்மன் இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஷூட்டிங் வந்து ஒரு 60 நாள் எடுத்தோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 3 மாதம் நடந்தது. படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வந்திருக்கோம். படத்தோட ஹீரோ, இதுக்கு முன்னாடி காவல்துறை உங்கள் நண்பன் படத்தோட நடித்த ஹீரோ சுரேஷ் ரவி, இவங்க ஹீரோயின் ஆஷா வெங்கடேஷ், இந்த படத்தை இயக்குனர் பெருமாள் வரதன், படத்தோட கேமராமேன் முத்து. இந்த படம் வந்து ஷூட் வந்து செஞ்சு செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற சென்னை பக்கத்தில் இருக்கிற ஏரியா எல்லாத்துலேயும் நடந்தது. போலீஸ் அகேன்ஸ்டா பண்ணீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான படம், மக்கள் நிறைய அவேர்னஸ் இருந்து. இப்போ அடுத்த படமே வந்து பெரிய லீடாக போலீஸாக பண்ணுறீங்களே, அது எப்படி எடுத்துப்பாங்க மக்கள்? அந்த படத்தினோட கதாபாத்திரம் வந்து ஒரு காமன் மேன். இல்ல, ஏனா அது அவேர்னஸே வந்தது. சோ வந்து அந்த ஒரு உண்மையான இஷ்யூ வந்து எடுத்துறீங்க பண்ணி பெரிய அவேர்னஸே வந்து அந்த படத்தை பார்க்கிறது அதுக்காகவே நெகட்டிவ் வந்தாங்க. திடீர்னு உடனே மறுபடியும் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்றதுக்கு என்ன காரணம்? மக்கள் ஏத்துப்பாங்களா? இல்ல, அதுதான் எனக்கு வந்து எனக்கும் அந்த தாத்தா அந்த கதை கேட்டு முடிச்ச உடனே அதான் வந்தது. ஆக்சுவலா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தை என்கிட்ட கேட்டுட்டாரு. இல்ல, கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது இருக்காது. நந்திவர்மன் போலீஸ்ல நல்ல போலீஸா இருக்காங்க, கெட்ட போலீஸா இருக்காங்க. அந்த படத்துல கெட்ட போலீஸா பாத்தீங்க, இதுல நல்ல போலீஸா பாப்பீங்க. இல்ல, அதுதான் அவருக்கு சொல்லிட்டு வந்துரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிடையாது. நாங்க ஆரம்பிக்கும் போது ஹனுமான் ஜங்ஷன் தான் படம் ஆரம்பிச்சு. படத்தை டைட்டில் போய் நாங்க போயிட்டு அங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிறதுனால அடுத்த ஒரு டைட்டில் பிடிச்சோம். இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் அனிமேஷன் பார்ட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லியிருப்போம். அதில் ஒரு வர கேரக்டர் பேர் நந்திவர்மன், இதையே டைட்டிலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் தான். இதில் எந்த ஒரு என்ன உள்நோக்கமும் எதுவும் இல்லை. இல்லை, படம் ஃபுல்லாக வந்து சாமியை காட்டியிருக்கீங்க, ஃபுல்லாக இந்து சம்மந்தப்பட்டமாக இருக்குமா இல்லை எல்லா மதம் சேர்ந்து வரணும்? இது வந்து இந்து, நீங்கள் மற்ற மதம்லாம் இதில் சேர்க்க வேண்டாம். இல்லை இல்லை பிரதர், நான் அது இல்லை, நான் சொல்லிடுறேன் பிரதர், நீங்கள் வந்து மதத்துக்குள்ளே கொண்டு போகணும். இது வந்து என் முன்னோர்கள் வணங்கின கடவுள் பற்றி நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கல் மர இதை தான் வச்சு நம் முன்னோர்கள் வந்து கடவுளாக வணங்கியிருக்காங்க. ஆனால் இந்த நான் பிறந்த மண் வந்து பல்லவ தேசம். அங்கே வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள் பார்த்தீங்கன்னா, முதல் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15 குடவர கோவில் இருக்குது. ஓகேங்களா, அந்த குடவர் கோவில் எதுவுமே வந்து யாருமே வந்து இப்போ பராமரிப்பில் கிடையாது. ஓகேங்களா, அந்த குடவர் கோவில் எனக்கு வந்து ஒரு இதுவாக வந்தது, அதை வச்சு தான் இந்த கதை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து இந்து மதம் அப்படின்னு தனியெலாம் எதுவும் கிடையாது. இது வந்து என் முன்னோர்களை வணங்கின சிவபெருமானை வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவபெருமான். அதுவும் அதை சார்ந்த ஒரு கற்பனை தான் இந்த கதை. இல்லை, நான் எல்லாருக்கும் முன்னாடி இந்த கதை நான் படம் பண்ணேன். ஓகேங்களா, நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணேன் நான். நீங்கள் இந்த படம்லாம் சிலை கடத்தல் படம்னு சொல்கிறீங்களே, என் படம் சிலை கடத்தலுக்கு அப்பல ஒரு உணர்வு இருக்குது. அதான் நான் முதலே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிராமத்தில் ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலை நீங்கள் பராமரிப்பு இல்லாமல் விட்டுருப்பீங்க, கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த கோவில் நீங்கள் பராமரிப்பு தோன்றும். அதுதான் என்னுடைய கதை. அதே மாதிரி நீங்கள் சாமி ஸ்டில் இருக்கு இந்து படமானு கேட்குறீங்க, இதில் உள்ள மூட நம்பிக்கைகளையும் படத்தில் வெளியே வந்து இருக்கு. இதில் காட்டுங்க, நான் அதான் வேறு ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு படமே காட்டுறேன். படமே காட்டு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. சாமி கும்பிட்றவங்க எல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா? சாமி கும்பிட்றவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்லைன்னு தான் படத்தில் சொல்லியிருக்கோம். அதோட கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, எனக்கு புதுசு இந்த கேரக்டர். சோ அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தது, ஹீரோக்கு ஈக்குவலா அந்த ஸ்டோரி இருந்தது. அப்புறம் எனக்கு இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இல்லை, ஸோ அதனால ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது ஸ்டோரி. ஸோ அதுக்காக தான் ஸ்டார் காஸ்டே இல்லாமல் எந்த படத்துல ஆடியன்ஸுமே க்ரௌடே இல்லை. ஸோ உங்களை ஸ்டார் காஸ்ட் ஒரு மேட்டர் வந்து இப்போ சமீப காலத்தில் தேவைன்னா இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, உங்களை ஸ்டார் காஸ்ட்ல இருக்கு என்ன
இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அந்த கேள்வி அப்படி கேட்காதீங்க. அப்படி தான் எல்லா படம் போதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து சில படங்கள் ஓடி இருக்குது, ஷார்க் இல்லாத படங்களும் ஓடுது. நல்ல படங்களுக்கு திரையரங்கு ஆள் வந்துட்டு தான் இருக்காங்க. எங்கள் படம் நல்ல படம் நாங்கள் நம்புகிறோம், கண்டிப்பாக நீங்களும் அது கண்டிப்பாக எழுதுவீங்க அந்த நம்பிக்கை இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி சக்சஸ் மீட்ல வந்து விஷால் பேசுகிறாரு, 4 கோடி 5 கோடியில் எடுத்து வராதிங்க, இந்த படம் எவ்வளோ கோடியில் எழுதிங்க, இவ்வளோ அவர் சொன்னதை மீறிட்டீங்களா இல்லை அவர் சொன்னது கரெக்ட் நினைக்கிறீங்களா? அது கரெக்டுன்னு சொல்ல முடியாது. அவர் பாயிண்ட் ஆஃப்ல அவர் எப்படி சொன்னது, என் பாயிண்ட் ஆஃப்ல அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா இப்போ நான் எடுத்தோடனே அதான் சொல்கிறல, நான் ஒரு 6 ஹீரோக்கள் கதை சொன்னேன், அவங்க இந்த பட்ஜெட்டில் இந்த கதை பண்ண முடியாதுன்றாரு. ஆனால் இவர் வச்சு என்னால் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வேணும். இப்போ அவர் சொல்கிற மாதிரி 4 கோடிக்கு மேலே ஒரு தயாரிப்பாளர் கிடைக்குன்னா அது அவர் கொடுத்தா நான் பண்ண தயாராக இருக்கேன். அவருக்கு கதை நான் வச்சுருக்கேன், போதும், நான் தாராளமாக அவர் பண்ண ரெடியாக இருக்கேன். அந்த பட்ஜெட்டுக்கு அவர் ரெடினா நான் ரெடியாக இருக்கேன். 40 கோடி ரூபா அவர் சொல்ல பண்ணுவார்னா நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் 4 கோடியில் பண்ண வேணாம்னு அவர் சொல்லக்கூடாது. இது என்னுடைய கருத்து. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 6 மாதம் 2023 ஓடின படங்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன படங்கள் தான் பெரிய வெற்றி கொடுத்துருக்கு. ஸோ அந்த நீங்கள் சொல்கிற பட்ஜெட் தான் அந்த படங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ண போறாங்க நல்ல படம் எது, கெட்ட படம் நல்ல படம் ஆடியன்ஸ் கண்டிப்பாக தீர்மானம். நல்ல படம் வந்துட்டு தான் இருக்குது, அதையும் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி எங்கள் படம் நல்ல படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆடியன்ஸ் எதுவுமே பட்ஜெட் யோசிக்க மாட்டாங்க சார். படம் வரும்போது அந்த 2 மணி நேரம் அவங்க எப்படி அவங்க என்கேஜ் பண்ணி அந்த படம் பார்க்குறாங்க, நம்ம கொடுக்குற 200 ரூபாய்க்கு அந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு வர்த்தா இருக்கா, அது எத்தனை 1 கோடியாக இருந்தாலும் பரவாயில்ல, 50 லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பிரச்சனையே கிடையாது. அந்த கண்டென்ட் தான் அவங்க முக்கியம்.